திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட தேங்காய் விளைச்சல் அதிகம் இருந்தும் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கிணற்று பாசனம் மூலம் தேங்காய் சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் கஜா புயலால் பெரும்பாலான மரங்கள் சாய்ந்து தேங்காய் வரத்து கடுமையாக குறைந்தது. மீதமுள்ள மரங்களில் தேங்காய் அறுவடை துவங்கியுள்ள நிலையில் ஒரு மரத்திற்கு 6-20 காய்கள் வரையும் ஏக்கருக்கு 1000-2000 தேங்காய் வரை கிடைப்பதாகவும் விவசாயிகள் கூறியுள்ளனர். முதல் ரக தேங்காய் 7 ரூபாய்க்கும் இரண்டாம் ரகம் 6 ரூபாய்க்கும் மூன்றாம் ரகம் 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் கடும் இழப்பை சந்தித்து வருவதாக கூறும் வியாபாரிகள் இடைத்தரகர்கள் அதிக விலைக்கு பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசை தேங்காயை கொள்முதல் செய்யவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கஜா புயல்னால நிறைய இளநி பிஞ்சு எல்லாம் ஒடிஞ்சு கீழே விழுந்துருச்சு, அது ஒரு பாதிப்பு. மழை பத்தாத மழை தான். ஆனால் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், அதாவது முதல் ரகம் 7 ரூபா, இரண்டாவது ரகம் 6 ரூபா, அடுத்த ரகம் 5 ரூபா, 4 ரூபா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 50 பைசாவுக்கு தான் வருது. ஆனால் லேபர் வந்து ஒரு தேங்காய்க்கு கூலியே வந்து 3 ரூபா வருது. இதுக்கு கவர்மெண்டில் என்ன இதுக்கு ஒரு இது செய்ய முடியுமோ, விவசாயிகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு கேட்டேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.